Okay, what are you doing, Dama? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Doing maths? So bad. So do you understand the last class, Dama? Last class புரிஞ்சுச்சா? So என்ன டாமா பார்த்திருந்தோம்? Yeah, how to find the LCM for denominators? அந்த denominators க்கு எப்படி LCM கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம். அப்படியே டாமா? Okay, and then how to compare two fractions அதெல்லாம் நாம பார்த்திருக்கோம். அப்படிதானே டாமா? Super. So in this class we are going to see how to arrange the fraction in ascending order. எப்படி ஒரு given fraction-ஐ ascending order-ல arrange பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? So நாம கம்பேர்க்கு என்னென்னலாம் பண்ணுமோ, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுமோ அதே சேம் செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் தான் இங்கேயும் நாம ஃபாலோ பண்ண போறோம். ஓகேங்களா? So எப்படிங்கறத பார்த்தலாமா? Shall we move to the class? Okay. Here we have a four fraction dama. Okay? 5/11, 3/11, 7/11, 1/11. Okay, ingla? So in the four fraction, in the four fractions, so that we have to ascending order, la arrange panna porom. So ascending order, la arrange panna. Na nama eppadi arrange pannano? Starting from a small number and end with a large number. Appadi thana nama starting chinna number la irundhu start pannittu nama kadaisila enna pannuvom? Or large number ala mudippom. Adhana ascending order. Okay. So eppadi nama fractions la kandupidikkiradhu? பாத்துறலாம் எப்படி இருக்கு. சோ இப்போ நீங்க நாலு ஃபிராக்ஷன்ஸ் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுது? They have a same denominators. எல்லாத்துக்குமே எப்படி இருக்கு denominators எல்லாமே சேமா இருக்கு. சோ denominators எல்லாமே சேமா இருந்தா அது என்ன ஃபிராக்ஷன்? It is a like fraction. என்ன ஃபிராக்ஷன் தாமா? Like fraction. சோ நான் மிஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லிருக்கேன். எப்படி ஒரு ரெண்டு லைக் ஃபிராக்ஷனை கம்பேர் பண்றதுன்னு சொல்லி மிஸ் சொல்லிருக்கேன். ஞாபகம் இருக்கா? சோ சோ சிம்பிள் டா. பார்த்தலாமா எப்படி இருக்கு? சோ கே ஆல் தி டினாமினேட்டர்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா டினாமினேட்டர்ஸ்மே ஈக்குவலா இருக்கு. சரிங்களா? சோ அப்ப இங்க டினாமினேட்டர்ஸ் கன்சிடரே பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சோ இப்போ நமக்கு இருக்க நியூமரேட்டர் மட்டும் இருக்குறதால ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 3 7 1 அப்படிதானே டாமா? சோ இதுல which one is the smallest டாமா? இதுல எது ஸ்மாலா இருக்கு? 1 தான் இப்ப நமக்கு என்னது ஸ்மால். நான் இப்ப என்ன சொன்னேன் மிஸ், only நியூமரேட்டரை மட்டும் பாருங்க, டினாமினேட்டரை பார்க்க வேண்டாம் சொல்லிருக்கேன். ஓகேங்களா? சோ நியூமரேட்டர்ல எது தான் ஸ்மால்? 1 இஸ் தி ஸ்மாலஸ்ட். சோ 1/11 இஸ் தி ஸ்மாலஸ்ட் 1. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் எதுவா வரும்? 1 முடிச்சாச்சு. சோ நீ நாட் டு கன்சிடர் திஸ் ஃபிராக்ஷன். சோ இப்ப நம்ம 5, 3, and then 7. So, if the whole value comes up, which one is the smallest? 3/11 is the smallest. Super, dumb. What do you know? 1/11 is smaller than 3/11. Okay. So, 3/11 is smaller than. But 3/11, which one? Which one is the smallest? 5 and then 7. Which one is the smallest? 5/11 is the smallest. Next, remaining number kitta enna da irukku? Only one fraction. It is a 7/11. So do you understand it? Namakku puriyudha? Simple da. Okay ingla. So idhe da miss na enna sonna, indha comparison la solirden. Denominator same a irunduchu appadinaa ungalku and sum romba easy nyabaskom. Okay ingla. Denominator same a irunduchu appadinaa nee not to consider the denominator. டினாமினேட்டர் அதுக்கு அப்புறம் நீ பார்க்கவே வேண்டாம். ஓகேங்களா? நியூமரேட்டர் மட்டும் கம்பேர் பண்ணுங்க. நியூமரேட்டர்ல எது பெருசா இருக்கு எது சிறுசா இருக்கு இத மட்டும் நீங்க பார்த்தா போதும். ஓகேங்களா? சூப்பர். சோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாமா? ஓகே. சோ ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சம்? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? சோ தி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் 5/12, 5/23, 5/17 and then 5/11. ஓகேங்களா? சோ இப்போ நாம என்ன பண்ண போறோம்? இத என்ன பண்ணி
எப்படி சரி பார்த்திடலாமா ஓகே சோ உங்களுக்கே தெரியுதானாமா எப்பயுமே டினாமினேட்டர் சேமா இருக்கும் அதுக்கு பதிலா மாறி என்ன சேமா இருக்கு நியூமரேட்டர் சேமா இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணனும் மாத்தி கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கணும் ஓகேங்களா சோ இப்ப நியூமரேட்டர்ஸ் எல்லாமே சேமா இருக்கு அப்ப நாம எதை தான் பார்த்தாகணும் டினாமினேட்டர்ஸ் தான் பார்த்தாகணும் ஓகேங்களா சோ டினாமினேட்டர்ஸ்ல எது பிக்கஸ்ட் நம்பர் ஓகேங்களா மிஸ் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க டினாமினேட்டர்ல எது பிக்கஸ்ட் நம்பரோ அந்த ஃபிராக்ஷன் தான் இருக்கறதுலயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன் ஓகேங்களா நான் மிஸ் அப்பயே சொன்னேன் மாத்தி கன்சிடர் பண்ணனும் மாத்தி யோசிக்கணும் சொல்லி நான் சொன்னேன் ஓகேங்களா பெரிய நம்பர் எப்படி இருக்கும் சின்ன ஃபிராக்ஷனா இருக்கும் ஓகேங்களா சின்ன ஃபிராக்ஷனுக்கு பெரிய நம்பர் கீழ இருக்கும் ஓகேங்களா எப்பயுமே நமக்கு பெரிய நம்பர் என்ன பண்ணனும் மேல தான் இருக்கணும் சோ அந்த லாஸ்ட் நம்பர் இப்ப என்ன இருக்கு கீழ வந்துருச்சு அப்படிதானேடாமா சோ அப்பனா அந்த ஃபிராக்ஷன் எப்படி போயிடும் ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷனா போயிடும் ஓகேங்களா புரிஞ்சுச்சாமா அப்ப இந்த டினாமினேட்டர்ஸ்ல இப்ப நம்ம என்ன பார்க்க ஆரம்பிக்கணும் அசெண்டிங் ஆர்டர்ல தான் அரேஞ்ச் பண்ணுவோம் ஓகேங்களா அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் டு 1 ஓகேங்களா சோ அப்ப டினாமினேட்டர்ல which one is the greatest ஆமா 23 தான் இப்ப நமக்கு பெரிய நம்பர் சோ அப்ப இந்த ஃபிராக்ஷன் இப்ப நமக்கு என்னது இட்ஸ் a small fraction அப்ப 5/23 தான் இங்க இருக்கிற எல்லா ஃபிராக்ஷனையும் விட small fraction ஏண்டாமா because of அந்த டினாமினேட்டர்ல எப்படி இருக்கு பெரிய வேல்யூ இருக்கு ஓகேங்களா சூப்பர் நெக்ஸ்ட் அப்ப என்ன இருக்கும் வெரி குட் ராமா 5/17 சூப்பர் புரிஞ்சுச்சா உங்களுக்கு அப்ப அப்ப நெக்ஸ்ட் என்ன இருக்கும் 5/11 சோ அப்ப நெக்ஸ்ட் 5/12 வெரி குட் ரா சூப்பர் 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 சோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா ஓகே சோ இப்போ நீங்க பார்த்தாலே தெரியுதாடாமா 12 தான் எங்க எல்லா டினாமினேட்டர்ஸ் விட சின்ன நம்பரா இருக்கு ஆனா அந்த ஃபிராக்ஷன் தான் என்ன ஃபிராக்ஷன் இட்ஸ் a largest fraction ஓகேங்களா சோ மாத்தி திங்க் பண்ணி பாக்கோம் ஓகேங்களாடாமா சோ ஆஷிஷா எப்பயும் போல டினாமினேட்டர்ஸ் சேம் நம்பரா இருந்துச்சு அப்படினா எப்பயும் போல நம்ம பண்ணிரணும் ஓகேங்களா சோ இன் கேஸ் அது மாறிடுச்சு நியூமரேட்டர்ல சேமா வந்துருச்சு அப்படினா நம்ம என்ன பண்ணணும் மாத்தி திங்க் பண்ணி போடணும் எது பிக்கஸ்டா இருக்கோ அந்த ஃபிராக்ஷன் தான் ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷன் ஓகேங்களா எது ஸ்மாலஸ்டா இருக்கோ அந்த ஃபிராக்ஷன் தான் பிக்கஸ்ட் ஃபிராக்ஷன் ஓகேங்களா சோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாடா மேம் சோ ரெண்டு சமம் உங்களுக்கு புரிஞ்சுச்சாடா மேம் ஃபைன் ஓகே சோ காப்பி திஸ் டூ சம்ஸ் இன் யுவர் கிளாஸ் ஆர் மாட்டீங்க ரெண்டு சமயம் கிளாஸ் ஆர் மாட்டா காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களாடா மேம் சோ திஸ் இஸ் யுவர் ஹோம்வொர்க் டாமா ஓகேங்களா சோ ரைட் ரைட் தி சம் இன் யுவர் நோட் அண்ட் தென் டு திஸ் ஒன் ஓகேங்களா சோ சிந்தத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் மிஸ்க்கு ஆஷிஷரா ஸ்னாப் எடுத்து சேம் பண்ணணும் ஓகேங்களாடாமா சோ பார்த்து சேம் ஓகேங்களா நியூமரேட்டர் சேமா இருக்கா டினாமினேட்டர் சேமா இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு செய்யணும் ஓகேங்களா ஓகே சோ ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோடாமா அண்டில்